வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அதேபோல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் பார்க்க போகிறோம் அப்போ தொடர்ந்து ரெண்டு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் இருக்கும் எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய டெலிகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இலவச மாதிரி தேர்வில் கலந்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு கேட்கக்கூடிய அத்தனை நடப்பு நிகழ்வுகள் தேர்வுகளுக்கும் சரியான விடையளிக்க உங்களுக்கு எங்களுடைய வினாக்கள் எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் நிச்சயம் பலனளிக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக குரூப் டூ தேர்விற்கான ஆஃப்லைன் வகுப்புகள் மிகச்சிறப்பான முறையில் அரசு அதிகாரிகளால் அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களால் நடத்தப்படுகிறது இந்த தே இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே தங்கி படிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான வசதிகளும் இங்கே இருக்குது ஸோ முதல் முயற்சியிலேயே டிஎன்பிசி தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உத்வேகம் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு உங்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு டூ டேஸாக லாஸ்ட்டு ஃப்யூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க நல்லபடியாக படிங்க நம்முடைய சேஃப்டி மிக மிக முக்கியமானது நம்ம சேஃபாக இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய பாதுகாப்பை நிச்சயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஓகேவா ஸோ நவம்பர் பதினாறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேசிய தணிக்கை தினம் நிச்சயமாக இந்த கேள்விக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஒரு கோல்டு பாயிண்ட்டு தான் மறக்காமல் வச்சுக்கோங்க முதலாவது தேசிய தணிக்கை தினம் ஏன் சார் அப்படின்னா பொதுவாகவே டேஸை வச்சு கேள்விகள் கேட்பாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா அதனால் இந்த தினம் கேட்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ முதலாவது தேசிய தணிக்கை தினம் அதாவது ஆடிட் திவாஸ் அப்படிம்பாங்க தணிக்கை அப்படின்னா ஆடிட் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ அப்போ ஆடிட் திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ சார் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் சார் அந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பதினாறு பதினொன்று ஆயிரத்தி எட் சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ஸோ அந்த பாயிண்ட் முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் முதன் முதலாக தணிக்கை அதிகாரி இந்தியாவுக்கான தணிக்கை அதிகாரி பொறுப்பேற்றிருப்பார் அந்த தினத்தை தான் வந்து நம்ம என்னவாக கொண்டாடுறோம் அப்படின்னா முதலாவது தேசிய தணிக்கை தினமாக கொண்டாடோம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த தினத்தை அன்றைக்கி சிறப்பு உரை நிகழ்த்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ தணிக்கையாளர்கள் அவங்களுக்கு பாராட்டி பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பு உரை நிகழ்த்தியிருப்பார் ஓகே ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பில் கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு அரசியலமைப்பு விதி நூற்றி நாற்பத்தி எட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அவருடைய பணிகள் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்றில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேசிய தணிக்கை தினம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கிறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதே போல் தற்போதைய கணக்கு தணிக்கை அதிகாரி யார் சார் அப்படின்னா ஜிசி முர்மு ஓகேங்களா ஸோ தற்போதைய கணக்கு தணிக்கை அதிகாரி யார் அப்படின்னு சொன்னால் ஜிசி முர்மு இவர் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துடைய முதல் துணைநிலை ஆளுநராக இருந்திருப்பார் அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பார் சார் அப்படின்னா சிஏஜியாக வந்து சார்ஜ் எடுத்திருப்பார் ஓகேங்களா அதே போல் இவர் எத்தனாவது கணக்கு தணிக்கை அதிகாரி அப்படின்னு சொன்னால் பதினா பதினான்காவது கணக்கு தணிக்கை அதிகாரி ஓகேங்களா அப்போ இந்தியாவுடைய பதினான்காவது சிஏஜி யார் அப்படின்னு சொன்னால் ஜி சி முர்மு கிரீஷ் சந்திர முர்மு அதுக்கு அவருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் மெஹரிஷி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே கோல்டன் பாயிண்ட்டு மறக்காமல் வச்சுக்கோங்க முதலாவது தேசிய தணிக்கை தினம் அதாவது ஆடிட் திவாஸ் ஓகேவா ஆடிட் திவாஸ் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஸோ தற்போதைய கணக்கு தணிக்கை அதிகாரி யார் சார் அப்படின்னா ஜி சி முர்மு அதேமாதிரி சுதந்திரத்திற்கு பிறகு முதல் கணக்கு தணிக்கை அதிகாரி சார் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் நரஹரி ராவ் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் மறக்காமல் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் சரிங்களா ஸோ அதற்கடுத்து தேசிய பத்திரிகை தினம் ஓகேங்களா ஸோ தேசிய பத்திரிகை தினம் நேஷ்னல் ஜேர்னல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தினமும் ஒரு முக்கியமான ஒரு தினம்தான் காரணம் அப்படிங்கிறது பத்திரிகை தான் வந்து ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான அடித்தளமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு விதி பத்தொன்பதன் கீழே கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமையில் வந்துடக்கூடியது ஸோ அதை தேசிய பத்திரிகை தினம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கொண்டாடுறாங்க ஏன் இந்த தினத்தை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட தினத்தை தான் வந்து என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் டே ஓகேவா ஸோ நேஷ்னல் ஜேர்னல்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க ஓகே ப்ரெஸ் கவுன்சில் டே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட அந்த தினத்தை கொண்டாடுறாங்க அதேமாதிரி ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் எப்போ சார் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஓகேங்களா ப்ரெஸ் கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேவா ஸோ அப்போ பிசிஐ உடைய தற்போதைய தலைவர் ஓகே பிசிஐ ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய பிசிஐ வேறு பிடிஐன்னு வேறு ஓகே பிடிஐ அப்படிங்கிறது ப்ரெஸ் ட்ரஸ்ட் இந்தியா ஓகேங்களா ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு அது ஒன்று இது வேற ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது இது வேற இந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய தலைவர் யார் சார் அப்படின்னா சந்திர மௌலி குமார் ஓகேங்களா சந்திர மௌலி குமார் ஸோ அப்போ ரெண்டு தினங்கள் மிக முக்கியமாக பார்த்துருப்போம் ரெண்டுமே தேசிய அளவிலான தினங்கள் தான் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் ஓகேங்களா சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தையும் மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க ஓகேவா அப்போ பத்திரிகையாளர் தினம் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க பத்திரிகையாளராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை வேணும் ஓகேவா ரைட் ஸோ அந்த பாயிண்ட் மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க ரைட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளில் சிக்கியிருக்கும் என்ன அப்படின்னா கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருப்பாங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே கட்டுமான பொருட்கள் எல்லாம் விலைவாசி ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு வந்து பதில் நடவடிக்கையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லினா வலிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிமெண்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ என் எந்த அரசாங்கம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வலிமை சிமெண்ட் ஓகேவா ஸோ இந்த சிமெண்ட்டை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க ஓகே மாதத்திற்கு முப்பதாயிரம் மூட்டைகள் தயாரிக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ மலிவு விலையில் சிமெண்ட் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோட சிமெண்ட் என்ன சார் அப்படின்னா வலிமை சிமெண்ட் ஓகே இதையும் பரிசையில் கேட்பாங்க அந்த சிமெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே நம்ம அரசு சிமெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்ருப்போம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அம்மா சிமெண்ட்டுன்னு ஒன்றுக்கு வந்துச்சு ஒரு பீரியடில் இப்போ வந்து வலிமை சிமெண்ட்னு இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே ஆப்ஷனில் கொடுத்துட்டு அப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் வந்து வெளியிடப்பட்ட சிமெண்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேவா ஸோ அந்த கேள்வி மறக்காமல் வச்சுக்கோங்க இந்த வலிமை சிமெண்ட் யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் அதாவது டேன்செம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் தயாரிக்குது இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதனுடைய தொழிற்சாலை ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தலைமையிடம் சென்னையில் இருக்கும் ஆனால் டேன்செமோட முதல் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விரு விருதுநகரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து இதுவும் தமிழ்நாடு அரசுக்கானது ஒரு திட்டம் தான் என்ன சார் அப்படின்னா புதிய காடுகள் வளர்ப்பு திட்டம் ஓகேங்களா புதிய காடுகள் வளர்ப்பு திட்டம் அதாவது விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் ஒரு காடுகள் வளர்ப்பு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க சார் ஓகேவா விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் அப்படிங்கிற பேர் இல்லை தமிழ்நாடு அரசு ஒரு காடுகள் வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க பொதுவாக ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மொத்த பரப்பளவில் முப்பத்தி மூன்று சதவீதம் காடுகளாக இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா பதினேழு சதவீதம் கீழே தான் இருக்குது இந்தியாவிலையுமே அதே அளவு தான் இருக்குது ஸோ இதை வந்து காடுகள் பரப்பை அதிகரிப்பதற்காக இப்படி ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஓகேங்களா அப்போ விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் அப்படிங்கிற பெயரில் புதிய காடுகள் வளர்ப்பு திட்டத்தை எந்த மாநில அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேள்வி மறக்காமல் வச்சுக்கோங்க தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கா ராமச்சந்திரன் ஓகேங்களா தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அதற்கடுத்து ஐந்தாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா அண்ட் எக்னாமிக்ஸ்ட் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு புத்தகம் மறக்காம நீ வச்சுக்கோங்க அண்ட் எக்கனாமிஸ்ட் அட் ஹோம் அண்ட் அப்ராட் அ பர்ஸ்னல் ஜோனி அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் ஓகேவா அண்ட் எக்கனாமிக் அட் ஹோம் அண்ட் அப்ராட் அப்படிங்கிறது எ பர்ஸ்னல் ஜோர்னி அப்படிங்கிறது சங்கராச்சாரியா அதாவது இந்தியாவுடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகரான சங்கராச்சாரியா அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் ஓகேங்களா An எக்கனாமிஸ்ட் அட் ஹோம் அண்ட் Abroad A பர்ஸ்னல் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு புத்தகம் யார் எழுதியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலான இந்திய அரசாங்கத்திற்கு இவர் வந்து பொருளாதார ஆலோசகராக பணியாற்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து பாபா சாஹேப் புரந்தரே மறைவு ஓகேங்களா ஸோ வந்து மிக முக்கியமானதுங்க இந்த ஒரு பாயிண்ட்டு மறக்காம ஞாபகிக்கோங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த வரலாற்று ஆய்வாளர் ஓகேவா ஸோ வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளருமான பாபா சாஹேப் புரந்தரே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் சார் அப்படின்னா சமீபத்தில் மரணம் அடைந்திருப்பார் அவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா பல்வந்த் மோரேஸ்வர் புரந்தரே பல்வந்த் மோரேஸ்வர் புரந்தரே இவர் பார்த்திங்கன்னா வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்ம பூஷன் விருது பெற்றிருக்கார் ஓகேங்களா ஸோ பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே அதாவது அந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த மிக சில ஆண்டுகள்லேயே ராஜா சிவ சத்ரபதி அப்படின்னு சொல்லி சத்ரபதி சிவாஜியோடைய வாழ்க்கை வரலாறு இரண்டு பாகங்கள் கொண்ட நூலாக வெளியிட்டிருப்பார் ஓகேவா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பதில் பிறந்திருந்தாலே இப்போ வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு வயசாக இப்போ அவர் அம்பு ஐம்பதுலேயே புக்கு வெளியிட்டிருக்காரு அப்படின்னா எவ்வளோ இளமையான வயதிலேயே புக்கு வெளியிட்ருக்காரு அப்படிங்கிறத பாருங்க ஸோ இந்த ராஜா சிவசத்ரபதி அப்படிங்கிற ஒரு இந்த புத்தகம் மகாராஷ்டிரா மாநிலம் முழுமைக்குமே புகழ்பெற்ற ஒரு புத்தகம் ஏறத்தாழ் அனைவரது வீடுகள்லையுமே அந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான பாபா சாஹேப் புரந்தரே அப்படிங்கிறவர் மரணம் அடைஞ்சிருப்பார் எந்த மாநிலம் அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலம் அதே போல இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காரு இவருடைய நூல் ராஜா சிவசத்திரபதி ஓகேங்களா ரைட் அதற்கடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு விளையாட்டு என்ன சார் அப்படின்னா கிரிக்கெட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தான் இந்தியாவுடைய தேசிய விளையாட்டாக கிரிக்கெட் இல்லாலும் இல்லாவிட்டாலும் கூட கிரிக்கெட் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோகம் அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அடிக்ட் தான் நம்ம இருப்போம் ஓகே சரி ரைட் ஸோ அப்போ அந்த கிரிக்கெட் பேட் அப்படிங்கிறது எந்த மரத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவாக வந்து கிரிக்கெட் பேட் அப்படிங்கிறது வில்லோ மரத்தில் தயாரிப்பாங்க நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ கிரிக்கெட் பேட் அப்படிங்கிறது வில்லோ மரத்தில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் இப்போ இங்கே என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா உலகிலேயே முதல் முறையாக மூங்கில் கிரிக்கெட் பேட்டு ஸ்டெம்ப் எல்லாமே செஞ்சுருக்காங்க ஓகேவா ஸோ உலகிலேயே முதல் முறையாக மூ மூங்கில் மரத்தில் கிரிக்கெட் பேட்டு செஞ்சுருக்காங்க ஸோ மூங்கில் அப்படிங்கிறது மர வகையில் வராது நிச்சயமாக அது வந்து ஒரு சிறு புல் வகையில் தான் வர ஒரு புல் வகையில் வரக்கூடியது இந்த பேட்டு கிரிக்கெட் பேட்டு எங்கே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் மற்றும் பிரம்பு மேம்பாட்டு நிறுவனம் தான் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க ஓகேவா ஸ்டாப்பை உலகின் முதல் மூங்கில் கிரிக்கெட் பேட்டு எந்த மாநிலத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா திரிபுராவில் மூங்கில் மற்றும் பிறம்பு மேம்பாட்டு நிறுவனம் தான் வந்து தயாரிக்கிறாங்க இந்த மூங்கில் பேட்டை தயாரிக்கிறதுக்காக எந்த வகையான மூங்கிலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹார்டு பூம் வகையான மூங்கிலை பயன்படுத்துகிறாங்க ஓகேவா ஹார்டு பூம் வகையான மூங்கில்கள் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது முக்கியமான பாயிண்ட்டு ஹரிதா கர்மசேனா அப்படிங்கிற பேரில் ஹரிதா கர்மசேனா அப்படிங்கிற பேரில் பசுமை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக கேரள அரசாங்கம் ஒரு திட்டத்தை தொடங்குகிறாங்க ஓகேவா ஹரிதா கர்மசேனா அப்படிங்கிற பேரில் பசுமை நடவடிக்கை மேற்கொள்ள கேரளா அரசாங்கம் ஒரு திட்டத்தை தொடங்கி ஸோ கேரளாவுடைய முதல்வர் யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய முதல்வர் யாருங்க கமெண்ட் பண்றீங்களா ரைட் ஸோ கேரளாவுடைய முதல்வர் யார் கேரளாவுடைய ஆளுநர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ரைட் ஸோ அதற்கடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா கர்நாடக ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா கர்நாடக மாநில அரசாங்கத்துடைய மிக உயரிய விருதாக கருதப்படக்கூடிய விருது தான் இந்த கர்நாடக ரத்னா விருது இந்த ஆண்டிற்கான விருது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைந்த கன்னட நடிகரான புனித் ராஜ்குமாருக்கு கொடுக்குறாங்க இந்த விருது பெறக்கூடிய பத்தாவது நபர் புனித் ராஜ்குமார் ஓகேங்களா சோ கனட ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புனித் ராஜ்குமாருக்கு கொடுக்குறாங்க இந்த விருது பெறக்கூடிய பத்தாவது நபர் அவர் தான் ஸோ மொதல் மொதல் இந்த விருது எப்போ உருவாக்குறாங்க எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மொதல் மொதல் விருது வாங்கினது யார் சார் அப்படின்னா புனித் ராஜ்குமாருடைய தந்தையும் சந்தனக்களத்தல் வீரப்பன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிறது கே ஃபேமஸான ஒரு பேர் ஸோ அவர் வந்து ராஜ்குமார் அவரால் கடத்தப்பட்ட ஒரு கன்னட நடிகர் தான் வந்து ராஜ்குமார் ஸோ ரைட்டா ஸோ அவர் வந்து புனித் ராஜ்குமாருடைய அப்பா ரைட் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதல் முதல் கன்னட ரத்ன விருது யார் வாங்குற அப்படின்னா அந்த ராஜ்குமாரும் அதே மாதிரி மகாகவி குவேம்பு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த விருது வாங்குகிறாங்க ஓகே ரைட் ஸோ அப்போ கன்னட ரத்னா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருஷம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமாருக்கு கொடுக்குறாங்க அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டிகள் ஓகே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐசிசி வந்து ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் சாரி ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடத்தக்கூடிய ஒரு போட்டி இந்த போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நடக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை கிரிக்கெட் வாரியம் என்ன பண்ணோம்னா பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகும் ஓகே ஸோ இலங்கை கிரிக்கெட் டீமு பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகும் அவங்க போன பஸ்ஸு முன்னாடி வந்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்திடுவாங்க ஓகேவா ஸோ அதனால் அதுக்கு அப்புறத்துலேருந்து எந்த ஒரு சர்வதேச போட்டிகளும் வந்து பாகிஸ்தானில் நடைபெறாது பாகிஸ்தான் வேணால் வெளியில் வந்து விளையாடுவாங்களே தவிர பாகிஸ்தான் நாட்டில் போய் எந்த ஒரு நாடும் விளையாடாது அதே போல் எங்கே ஒரு சர்வதேச போட்டிகளும் அங்கே நடத்தப்படவில்லை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பாகிஸ்தானில் கிரிக்கெட் போட்டிகள் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க ரைட் ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ அதே போல் இப்போ கையோ அப்படியே நவம்பர் பதினேழு பார்த்துக்கலாம் அதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நவம்பர் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் ஓகேவா ரைட் ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அழகாக ஒரு நோட்டு போட்டு நான் கொடுக்கக்கூடிய பத்து பாயிண்ட்டையும் ஒரே பேஜில் எழுதி வச்சுக்கோங்க இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதை வேறு ஒரு கலரில் உங்களோட ஸ்டைலில் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா ரைட் ஸோ அப்போது நவம்பர் பதினேழாம் தேதிக்கான நிகழ்வுகள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச மாணவர் தினம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சர்வதேச மாணவர் தினம் இந்த தினம் அப்படிங்கிறது எப்போலேருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து கடைபிடிக்கிறாங்க மாணவர் அமைப்பு பன்னாட்டு மாணவர் அமைப்பு தான் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அதே போல் இந்த தினம் முத முத எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லண்டனில் ஓகேவா ஸோ அப்போ மாணவர்கள் தினம் குழந்தைகள் தினம்ங்கிறது வேறங்க இது வந்து மாணவர்கள் தினம் இதை வந்து கொஞ்சம் மறக்காம ஞாபச்சுக்கோங்க சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து கடைபிடிக்கிறாங்க மொதல் மொதல் எங்கே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் யார் இந்த தினத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மாணவர் அமைப்பு ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் ஓகேவா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் சாலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு வழி சாலையாக இருக்கும் மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய வாகனங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த சாலை வந்து பிரதமர் லக்னோவில் திறந்து வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ பூர்வாஞ்சல் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் சாலை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் அவர்களால் திறந்து வைத்து பட்டிருக்கும் இந்த சாலையானது லக்னோவையும் காஜிப்பூரையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலையாக செயல்படும் ஓகேவா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் சாலை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவையும் காஜிபூரியும் இணைக்கக்கூடிய வகையில் சாலை போட்டு இந்த சாலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த சாலை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நாட்டிற்கு அர்ப்பணித்திருப்பார் ஓகேங்களா திறந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க அதே போல் உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் உத்தரப்பிரதேச தலைநகர் என்ன சார் அப்படின்னா லக்னோ ஓகேங்களா ரைட் அதற்கடுத்து இந்தியாவிலே முதல் முறையாக மீன் வள தொழில் முனைவோர் பயிற்சி முனையம் ஒன்று தொடங்கியிருக்காங்க சார் ஓகேவா மீன் வள தொழில் முனைவோர் பயிற்சி முனையம் ஓகேங்களா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல ஓகேவா இந்தியாவில் முதல் முறையாக மீன் வள தொழில் முனைவோர் பயிற்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் குருகிராம் அப்போ ஏற்கனவே குருகிராமில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்போட தலைமையிடம் இருக்கும் ஓகேங்களா சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புடைய தலைமையிடம் இருக்கும் அந்த குருகிராமில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா மீன்வள தொழில் முனைவோர் பயிற்சி மையம் தொடங்குகிறாங்க ஓகேவா இதை யார் சார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பால் வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரான புருஷோத்தமன் ரூபாலா அப்படிங்கிறவர் தொடங்கி வச்சுருப்பார் ஓகேங்களா புருஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிறவர் இந்த நிகழ்ச்சியில் பால் மீன்வளத்துறை அமைச்சரான தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் அவர்களும் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை முக்கியமாக பார்க்குறோம் முக்கியவா ஸோ அப்போ இந்தியாவில் முதல் முறையாக மீன்வள தொழில் முனைவோர் பயிற்சி மையம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இது யார் திறந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்வளம் மீன்வளத்துறை அமைச்சரான புருஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிறவர் திறந்து வச்சுருப்பார் அந்த துறையுடைய இணையமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எல் முருகன் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்திலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகேவா எல் முருகன் எந்த மாநிலத்திலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கடுத்து உலகிலேயே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க ஓகே ச சமீப நாட்களில் ரெண்டு ஒரு லாஸ்ட் டூ த்ரீ டேஸாகவே உலகம் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் ஏன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகின் பணக்கார நாடு அப்படின்னு நம்ம எதை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவை தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இன்னையிலேருந்து அந்த வரலாறு மாறுது ஏன் சார் அப்படின்னா உலகின் பணக்கார நாடு பட்டியலில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா முதலிடத்தில் இருக்குங்க ஓகேவா ஸோ உலகின் பணக்கார நாடுகள் பட்டியல்ல முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீனா தான் ஓகே ரைட் ஸோ அப்போது எதை வச்சு இதெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலக வங்கிகள் இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியில் கடன் வாங்குவோம் ஏடிபி ஆசிய வளர்ச்சி வங்கியில் கடன் வாங்குவோம் இப்படி எல்லாமே வந்து கடன் வாங்கி தான் வச்சுருப்போம் ஆனால் அந்த நாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி உலக வர்த்தக நிறுவனம் உலக வங்கி இதில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி வைத்திருக்கக்கூடிய டெபாசிட் அடிப்படையில் மெக்கன்சி குளோபல் நிறுவனம் நடத்திய மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பில் உலகின் மிக பணக்கார நாடாக எது மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் சீனா மாறி இருக்குது ரைட் ஆஃப் செகண்ட் பிளேஸில் தான் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா இருக்கிறாங்க இந்த பாயிண்ட்டை மறக்காம ஞாபச்சுக்கோங்க அதே போல் யுனெஸ்கோவுடைய நிர்வாக குழு அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஓகேவா யுனெஸ்கோவுடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டு இதில் வந்து இந்தியா வந்து மீண்டும் உறுப்பினராக தேர்வு செஞ்சிருப்பாங்க ஓகே யுனெஸ்கோ அமைப்புடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டில் இந்தியா மீண்டும் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ஸோ இதுக்கு வந்து உலக நாடுகள் அனைத்தையுமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க எந்த காலகட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்திற்கு இந்த யுனெஸ்கோவுடைய நிர்வாக குழுவில் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் இந்தியா அங்கம் வகிக்கும் ஓகேங்களா யுனெஸ்கோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் கல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அதோடைய விரிவாக்கம் இருக்கும் ஸோ யுனெஸ்கோ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் யுனெஸ்கோவுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது சார் அப்படின்னா பாரிஸில் இருக்குதுங்க ஓகேவா ரைட் ஸோ இந்த விஷயங்கள் மறக்காம ஞாபகத்துக்கோங்க அதற்கடுத்து இல்லம் தேடி ரேஷன் திட்டம் ஓகேவா இல்லம் தேடி ரேஷன் திட்டம் அதாவது ரேஷன் அப்படின்னா ரேஷனில் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வந்து வீட்டுக்கே தேடி எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் தொடங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இல்லம் தேடி ரேஷன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி இவங்க தான் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க மேற்கு வங்காளத்துடைய தலைநகர் என்ன சார் அப்படின்னா கொல்கத்தா ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து இருபத்தி ஒன்றாவது ஐஓஆர்ஏ அமைச்சர்கள் மாநாடு ஓகேவா ஸோ இருபத்தி ஒன்றாவது ஐஓஆர்ஏ அப்படின்னா என்ன சார்னா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஓகேவா நம்ம ரின் பவுடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரின் எண்ணுக்கு எடுத்ததில் எம்மு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரைட் ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஐஓ ஆரிய அப்படிங்கிறது ஐஓ ஆரிய அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஸோ இந்த அதாவது இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய சங்கம் அதுதான் ஐஓ ஆரிய அப்படிம்பாங்க ஸோ இந்த ஐஓ ஆரியாவுடைய அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்திருக்கு ஓகே ஸோ இருபத்தி ஒன்றாவது ஐஓ ஆர்யே அமைச்சர்கள் மாநாடு வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்திருக்கும் இந்த மாநாட்டிற்கு இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியுறவு செயலர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் அவர்கள் கலந்துக்கிறார் ஓகேவா ஸோ ராஜ்குமார் ரஞ்சன் சிங் இந்திய பெருங்கடல் மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட நபர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கடுத்து ஆப்ரேஷன் ஹெர்குலஸ் ஆப்ரேஷன் ஹெர்குலஸ் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு லிஸ்ட்டையே படிச்சிருப்போம் ஸோ வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ்லையுமே வந்து நம்ம அதை ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய பாட குறிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே பார்க்கக்கூடியது ஆப்ரேஷன் ஹெர்குலஸ் இது என்ன சார் அப்படின்னா இந்திய விமானப்படையும் இந்திய இராணுவ படையும் இணைந்து நம்ம ரெண்டு பேரே சேர்ந்து நடத்திக்கணும் ஓகேங்களா இந்திய விமானப்படையும் இந்திய இராணுவ படையும் நடத் இணைந்து நடத்திய வான்வழி சாகச பயிற்சி அதுதான் வந்து ஆப்ரேஷன் ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஆப்ரேஷன் ஹெர்குலஸ் அப்படிங்கிறது என்ன சார்னா இந்திய விமானப்படையும் இந்திய இராணுவ படையும் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல் சாகச பயிற்சி ஓகே ஸோ இது இதோட பேர் என்ன சார்னா ஆப்ரேஷன் ஹெர்குலஸ் மறக்காம வச்சுக்கோங்க ரைட் அதற்கடுத்து தொழில் செய்வதற்கு லஞ்சம் மிகுந்த நாடுகளோட பட்டியல் வெளியிட்டிருக்காங்க ஓகேவா தொழில் செய்வதற்கு லஞ்சம் மிகுந்த நாடுகள் பட்டியல் இந்த பட்டியல் யார் விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்பான ட்ரேஸ் அப்படிங்கிற அமைப்பு ஓகே ட்ரேஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்த லஞ்சம் மிகுந்த நாடுகள் பட்டியலை வெளியிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ லஞ்சம் மிகுந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எண்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது கடந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது இடத்துல இருந்துச்சு ஓகே லாஸ்ட் இயர் செவன்ட்டி செவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து இடங்கள் நம்ம இருக்கோம் இந்த பட்டியலையை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறத விட கடைசி இருக்கிற இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கெத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்போ லஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மூன்று நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வடகொரியா துர்க்மெனிஸ்தான் வெனிசுலா ஓகேவா ஸோ லஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் எது எது அப்படின்னு சொன்னால் வடகொரியா துர்க்மெனிஸ்தான் வெனிசுலா அதே மாதிரி லஞ்சம் லஞ்சமே இல்லாத அல்லது மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க் நார்வே ஃபின்லாந்து ஓகேவா அப்போ லஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது வடகொரியா துர்க்மெனிஸ்தான் வெனிசுலா லஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியது சார் அப்படின்னா டென்மார்க் நார்வே ஃபின்லாந்து இந்த கருத்துக்கான இப்போ யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அப்படிங்கிற அமைப்பு ரைட் ஸோ அப்போ லஞ்சம் தொழில் செய்வதற்கு லஞ்சம் மிகுந்த நாடுகள் பட்டியல்ல இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்தில் இருக்குது கடந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது இடத்துல இருந்திருக்கும் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைப்பு ட்ரேஸ் ஓகேவா ஊழலுக்கு எதிரான அமைப்பாக இருக்கக்கூடிய ட்ரேஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிடுறாங்க ஸோ அதற்கடுத்து ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஓகேவா ஸோ ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கமிட்டியுடைய தலைவராக ஆகிறார் யார் சார் அப்படின்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான கங்குலி ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி சேர்மன் ஆகிறார் இப்போ யார் சார் ஐசிசியுடைய சேர்மனாக இருக்கிறார் அப்படின்னா அனில் கும்ளே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அனில் கும்ப்ளே தான் வந்து இருக்காங்க இப்போ அனில் கும்ளே உடைய பதவிக்காலம் வந்து முடியுது உடனே அந்த இடத்துக்கு யார் போகிறார் அப்படின்னா ஐசிசி தலைவராக கங்குலி போகிறார் ஓகேவா ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஐசிசி அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் துபாயில் இருக்குது ஓகேங்களா ரைட் ஸோ அப்போ தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா அனில் கும்லே எதிர்கால தலைவர் யார் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சௌரவ் கங்குலி வராரு அவர் வந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த தலைவர் பதவியில் ஐசிசி தலைவர் பதவியில் இருப்பார் ஓகேங்களா ஸோ அது அதோட தொடர்புடைய ஒரு வேறு ஒரு டீட்டெயில் என்ன சார்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃப்யூச்சர் கேம்ஸ் இந்தியாவில் எதிரில் என்னென்ன போட்டிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நம்ம நடத்துகிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் நடத்துகிறா அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் நடத்துகிறா அப்படின்னா அமெரிக்கா நடத்துகிறாங்க ஸோ தண்ணியாக வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நடத்துகிறோம் டி ட்வெண்ட்டியை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யார் நடத்துகிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யார் நடத்துகிறாங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் யார் நடத்துகிறாங்கன்னா இந்தியா நடத்துகிறோம் ஓகேவா ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டி ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எதிர் வரக்கூடிய வருங்காலங்களில் நடைபெறக்கூடிய போட்டிகள் ஓகேங்களா ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துருக்குறோம் ஸோ அப்போ பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சேனல் லிங்க்கு அந்த சேனலில் நடைபெறக்கூடிய இலவச நடப்பு நிகழ்வுகள் தேர்வில் கலந்துக்கோங்க அதே மாதிரி இலவச ஆன்லைன் வகுப்புகள் குறித்த விவரங்களும் அந்த டெலகிராம் வழியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் வாழ்த்துக்கள் நன்றி